ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோ ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ சாட்டர்டே நான் வந்து கோவில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அங்கே போயிட்டு வேறு எங்கெல்லாம் போகிறேன், என்ன பண்ணுறேன், என்ன வாங்குறேன் அப்படின்றத நீங்களும் எங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா நாவலூரில் ஏஜிஎஸ் மால் பக்கத்தில் இருக்குங்க. இது என்னுடைய ஃபேவரட் ஸ்பாட். என்னோடய லைஃப்பில் வந்து ஏதாவது குட் திங்ஸ் நடந்தாலோ இல்லை பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்தாலும் நான் இந்த கோவிலுக்கு தான் வருவேன். இங்கே வந்து ரெண்டு விளக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போவேன். இந்த கோயிலில் வந்து எல்லா சாமியும் இருக்குது. சிவலிங்கம், விநாயகர், பெருமாள், முருகர், ஐயப்ப சுவாமி, அம்பாள். அதனால் நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தாலே எல்லா சாமியையும் தரிசிச்சுட்டு போயிடலாம். ஸோ குயிக்காக நம்ம போய் பிரகாரத்தை சுற்றிட்டு வந்துடுவோம். கோவில் பக்கத்தில் தாங்க விவீரா மால் இருக்குது. சரி ஓகே, அங்கேயும் விசிட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். இந்த மாலுக்கு நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆகிடுச்சு. நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சீலிங்லலாம் வந்து பேப்பர் பால்ஸ் வச்சு கொஞ்சம் அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. இங்கே நியர்பை வந்து மெரினா மால் இருக்குங்க. அது இந்த மாலை விட ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் நிறைய பேர் அங்கே தான் விசிட் பண்ணுவாங்க. நான் மெரினா மால் வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இங்கே வந்து புதுசாக இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து அந்தளவுக்கு நம்மளால் எங்கேயும் உட்கார முடியாதுங்க. அதனால் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து இந்த ட்ரெயின்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அவங்களுக்கு. புதுசாக கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து எவ்ரிடே போடுவாங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியலங்க. நான் வந்து சாட்டர்டே விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போது வந்து இங்கே நிறைய ஸ்டால்லாம் இருந்தது. ஸோ நம்மளும் விசிட் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நல்ல திங்ஸ் கிடச்சதுனா பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். இங்கே வந்து கலர் கலராக ஏதோ வச்சுருக்காங்க. இது வந்து என்னன்றது வந்து எனக்கு சரியாக ஐடியா இல்லை. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பெட்ஷீட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்கங்க, லைக் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்ட்டு. சரி ஓகே, போய் பார்க்கலான்னு பார்த்தேன். எனக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால் நான் வாங்கலை. லைக் எல்லாமே வந்து ஆஃபர் பீஸுன்னு சொல்லி போடுறாங்க, பட்டு காஸ்ட் வந்து அதிகமாக தான் எனக்கு தோணுச்சு. அக்சசரிஸ் ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுவுமே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக தான் தெரிஞ்சுது. பட் இவங்கக்கிட்ட இந்த ஜும்கா கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸும் இருக்குது. உங்களுக்கு ஜும்கா பிடிக்குமா இல்லை வந்து வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் பிடிக்குமா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்குறேன். அப்படியே வந்துட்டுருந்தோம். இங்கே வந்து டாய் செக்ஷன் இருந்தது. சரி ஓகே, பாப்பாவுக்கு ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது இந்த கேக்டஸில் வந்து ஒரு மியூசிக் ப்ளே ஆகுற மாதிரி ஒரு டாய் இருந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஏதாச்சும் சொன்னோம் அப்படின்னா அது ரிப்பீட் பண்ணிக்கிட்டே லைக் மூமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, பட் காஸ்ட் வந்து 950 அப்படின்னு சொன்னாங்க. லிட்டில் எக்ஸ்பென்ஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு. நம்ம மின்ட் ஸ்ட்ரீட் பாரிஸ் கார்னர் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே போனோன்னா நிறைய டாய்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே கிடைக்கும். அப்படியே இங்கே வந்து ஹேண்ட்பேக் செக்ஷன்ஸ் இருந்ததுங்க. எனக்கு ஹேண்ட்பேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், செம்ம அடிக்ட்டு. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு யாருக்காச்சும் ஹேண்ட்பேக் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மால், இங்கே நியர்பையில் இருக்கீங்கன்னா இந்த மால் விசிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாலில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த பிங்க் கலர் பேக் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஹேண்டியாக சூப்பராக இருந்தது, ஸ்டைலிஷாக. இதோடைய ரேட் வந்து 1500. அப்புறம் அப்படியே நாங்கள் மேலே போகணும். பேண்ட்லூன்ஸ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிட்டுருந்தேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து மென்ஸுக்கு இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்து உமன் அண்ட் பேபீஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கீழே வந்துட்டோம். இங்கேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ வெஸ்டர்ன் வேர் மாதிரி ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். நிறைய இருந்தது, எதை பிக் பண்ணுறது அப்படின்னே தெரியல. ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ரேஞ்சஸ் தாங்க இருந்தது, பட் மெட்டீரியல் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு 4-5 times நீங்கள் வந்து வாஷ் பண்ணால் கூட லென்த் ஃபார்ம்லாம் எதுவும் ஆகாது. ஸோ நீங்கள் அதனால் இந்த பேண்ட்லூன்ஸ்,
மேக்ஸ் ரிலையன்ஸ் இங்கெல்லாம் வந்து தைரியமாக எடுக்கலாம், நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும். நான் வெஸ்டர்ன் வேர்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஷாப்லாம் வந்து பிக் பண்ணிப்பேன். நார்மல் குர்த்தி சுடிதார் அதெல்லாம் வந்து நான் என்னோடய ஏரியாவில் நார்மல் ஷாப்ஸ் தான் இருக்குது, நான் அங்கே தான் வந்து வாங்குவேன். ஸோ நான் வந்து ஒரு டாப் வந்து எடுத்துக்கிட்டேன், இந்த மெரூன் கலர் டாப் எனக்கு அது வந்து பிடிச்சிருந்தது. அதோடய ரேட் வந்து ஒரு 650 அப்படின்னு போட்டிருந்தாங்க, ஓகேவாக தான் இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். அதுவும் வெஸ்டர்ன் வேர் நிறைய வச்சுருக்காங்க, மேக்ஸி குர்தா டாப் டீஷர்ட் அந்த மாதிரி. ஸோ அப்படியே நான் வந்து சுற்றி பார்த்துட்ருந்தேன், எனக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஜம்ப் சூட் அப்படின்னு சொல்லலாம், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த க்ரீன் கலர் ஜம்ப் சூட் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. இதோடைய ரேட் வந்து 1150. நான் உங்களுக்கு க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் உள்ள ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரிண்ட் கொடுத்துருந்தாங்க, அண்ட் ஹிப் கிட்ட டை பண்ணுறதுக்கு டாசில்ஸும் கொடுத்துருந்தாங்க. இதோடைய காலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரில் மாதிரி கொடுத்துருக்காங்க பேண்ட்டு, அது ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இது வந்து எக்ஸல் சைஸ் தாங்க அவைலபிளாக இருந்தது, எனது வந்து ஸ்மால், எனக்கு வந்து சைஸ் இல்லை, மீடியம் தான் இருந்தது. அப்படியே இங்கே வந்தீங்க, பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஷூ செட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலான்னு, பட் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பெரிய சைஸ் தான் இருந்தது. அப்படியே இங்கே பார்க்கும்போது வந்து இந்த ஸ்லிங் பேக் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்ட்டி வேர்க்கெலாம் போடுறதுக்கு, பட் இதில் வந்து அந்தளவுக்கு திங்ஸ் எதுவும் வைக்க முடியாது இல்லையா, அதனால் நான் இதை வந்து எதுவும் எடுத்துக்கல. ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு டாப் மட்டும்தான் எடுத்தேன், அது மட்டும்தான் பில்லிங் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ மால்லேருந்து வெளியே வரும்போதே ஆல்மோஸ்ட் ஒரு 8:00 ஆகிடுச்சு, அதனால் இங்கேயே ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து இப்போது நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்கங்க, RTS ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரெக்னெண்ட்டாக ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே நிறைய தடவை வந்திருக்கேன், ஒரு சில ஷாப் மட்டும்தாங்க நாங்கள் வந்து விசிட் பண்ணியிருக்கோம். மற்ற ஃபுட்டுலாம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேவரட்டான ஃபுட் இங்கே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறோம். இங்கே வந்து ஃப்ரோசன் பாட்டிலில் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், வடபாவ் ஷாப்பும் நான் வந்து விசிட் பண்ணியிருக்கேன். என்னோடய நெக்ஸ்ட் ஃபேவரட்டான ஸ்பாட் இங்கே வந்து இந்த பர்மா ஸ்கொயர், எனக்கு இங்கே வந்து அத்தோ ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஃப்ரைடு அத்தோ வந்து ரொம்ப பிடிக்கும். பட் நான் வந்து நான்வெஜ் வந்து இங்கே எதுவும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், இங்கேன்னு இல்லை எங்கேயுமே நான் வந்து வெளியே நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டேன், வெஜ்ஜு மட்டும்தான் நான் வந்து ஹோட்டல்ஸ் போனாலே சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்னா தோசை தான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். இங்கே வந்து தோசா அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது, ஸோ அந்த ஷாப்பில் வந்து வித்தியாசமான தோசைலாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க, லைக் உள்ள ஸ்டஃபிங் வந்து செஞ்சு தருவாங்க. நாங்கள் வந்து வெஜ் பன்னீர் சீஸி தோசை தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இவங்க வச்சுருக்க மாவு வந்து கடலை மாவில் வந்து தோசை ஊற்றுறாங்களா என்னன்றது வந்து தெரியல, கலரே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இதோடைய ரேட் வந்து 120, லிட்டில் பிட் காஸ்ட்லி தான், பட் ஸ்டில் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்போவாச்சு தானே இந்த மாதிரி சாப்பிட்ற போகிறோம், அதனால் வந்து நாங்கள் ரெண்டு தோசை வந்து ஆர்டர் பண்ணோம், ஒன்று வந்து பன்னீர் வித் சீஸு, இன்னொன்று வந்து பாஸ்தா சீஸ் தோசை, ரெண்டு வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் வெயிட்டிங் டைம் அதிகமாக தான் இருந்தது, சாட்டர்டே நிறைய பேர் வந்து வெளியே வருவாங்க இல்லையா, அதனால் இங்கே எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes ஆகிடுச்சு, அண்டு ஸ்பேஸுமே இல்லை, நின்றுட்டே தான் வந்து சாப்பிட்டோம். அதுவும் பாப்பாவை வச்சுக்கிட்டு நின்றுட்டே சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அவளுக்கு வந்து சர்லாக் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்துட்டேங்க, ஸோ அதனால் நான் வந்து அந்த மால்குள்ளறையே அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன், அதனால் தொல்லை பண்ணல அவள்.
அழகாக வந்து அவங்க ரோ மீன் ஃபோல்டு பண்ணிவிட்டு நமக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு கூட வந்து ரெண்டு சட்னி கொடுத்தாங்க. ஸோ அப்படியே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்க வேண்டியது தான். இப்படி தாங்க எங்களோட டே இன்றைக்கி முடிஞ்சது. இன்னொரு ஒரு வ்ளாகில் பார்ப்போம். அண்டில் தென் பை பாய்.